தாடி வைக்கிறத பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த ஒரு பிடி தாடி வைக்கிறது என்பது கட்டாயம். நிறைய நாங்கள் நம்ம பார்க்குறோம், இந்த இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது பேஷ்மாமா இருக்கு, பேஷ்மாம்னா தான் தெரியுது, இமாம்னா தெரியுதுல்ல, இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அந்த ஹச ஹசா தாடின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நிறைய தாடி வருது, அதை வெட்டிக்கிறாங்க. வரவில்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, வர்றவங்க வெட்டுறது இருக்கின்றதே. எப்படி வந்து தாடி ஒரு பிடி வைக்கிறது, ஒரு பிடியை விட குறைவாக இருப்பதை வெட்டு, தாடியை சிறைப்பது எப்படி ஹராமோ அதே போன்று ஒரு பிடியை விட குறைவாக இருப்பதை வெட்டுவதும் ஹராம். வேலூருடைய ஃபத்வாக்கள்ல கூட, ஃபத்வாவில் இப்படி பல தடவை பல ஃபத்வாக்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, தாடியை வெட்டக்கூடியவர் இமாமத்து செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது இப்படி சொல்றாங்க, தாடியை வெட்டக்கூடியவருடைய இமாமத்து மக்ரூஹு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, தாடியை கசர் செய்யக்கூடிய மனிதர், அதாவது வெட்டக்கூடிய மனிதர், குறைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர் வேறு எந்த ஹராமையும் செய்ய துணிச்சல் பெற்று விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மக்ரூஹ செய்யறது அப்படின்னு சொல்லி பயம் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா நிறைய மக்ரூஹ செய்வார். சரி மக்ரூஹ தானே அப்படின்னு பல மக்ரூஹ செஞ்சா இது பரவாயில்ல, இதையும் செஞ்சுட்டு போ, எல்லாம் செய்யறேன் என்று அப்படியே போயிடும், அலட்சியம் ஆயிடும். அதனால இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் தாடியை ஒரு பிடி அளவுக்கு வைத்திருக்க வேண்டும். வந்தா தான், வரலன்னா அதுக்காக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல, வர்றவங்களுக்கு தான் பிரச்சனை, ஒருத்தருக்கு வரல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.